guys, welcome back to my channel Cup of Coffee with Jay and Abhi. This is Abhi. In your video channel first time subscribe and press bell icon press so video notify. So in your video enna day in my life share. So, if you look at the kitchen, you can load the dishwasher, clean it. So, now, first, morning, I start with coffee and very late edition, I breakfast ready, so I biscuit. I plan lunch, okra. So, okra. My cousin வந்து ரொம்ப நாளா வந்து உன்னோட வெத்த குழம்பு ரெசிபி தயவு செஞ்சு ஷேர் பண்ணு என்ன வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து YouTube நான் ஆரம்பிச்சலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுப்பா அப்படினு சொல்லிட்டே இருக்கான் அவனே एक्चुअली US ல தான் இருக்கான் சோ அதனால வந்து சரி நான் என்ன யோசிச்சேனா இன்னைக்கு இந்த vlogல வந்து நம்ம அந்த வெத்த குழம்பு ரெசிபியை ஷேர் பண்ணிடலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து கடையில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் It's very simple. Every day, we greens add to So, this is the Kira Kadayal. First, cooking army. I garden. So, in video, So, garden cooking start. So, this is the patio garden. Actually, this is 1 week before shoot panna video. So, now we have a garden updates. This is a tomato plant. This is garden. Plants and veggies. Just now we wheat grocery store and we start panna. This is tomato, capsicum, green chili. This is strawberry. Strawberry me strawberry. This is dhania. That is coriander seeds. அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா மொளை வந்திருது இப்போ நிறைய கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வெந்தயக்கீரை வந்து ரெகுலரா போட்டுட்டே இருப்பேன் நான் சோ ஈஸியா வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் வெந்தயக்கீரை இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராடிஷ் வச்சிருக்கேன் எல்லாமே இது வந்து முள்ளங்கி நம்ம வீட்ல வாங்குற காய்கறில இருந்து வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து வெங்காயத்தால் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பாட்லாம் ஒண்ணு நான் வாங்கல குட்டி குட்டி நம்ம வீட்ல வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் இருக்கும்லையா அதுல நான் வந்து நிறைய ஓட்டைகள் போட்டு தான் நான் வந்து வச்சிருக்கேன் இந்த கார்டனோட டீடைல்ட் வீடியோ வந்து நான் வந்து ஒரு upcoming video la na share panna try pandren idhula வந்து carrots வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து mint leaves so இந்த மாதிரி வந்து எனக்கு சின்ன ஐட்டம்ஸ்ல மட்டும் நான் வச்சிருக்கேன் இப்போ இது வந்து இன்னும் நிறைய வந்து நான் அப்டேட் பண்ணிருக்கேன் நான் கண்டிப்பா என்னோட ஃபியூச்சர் vlogsல நான் கண்டிப்பா ஷேர் பண்ண போறேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு glimpse of my backyard backல வந்து எங்களுக்கு ஒரு community எங்களுது சோ இப்படி தான் இருக்கும் எங்களோட community ரொம்ப pleasant-ஆ இருக்கும் இங்க சோ இப்போ வந்து garden workலாம் முடிஞ்சிருச்சு காலையில அதனால வந்து அடுத்து வந்து என்னோட kitchen work start பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ வந்து clean பண்ணிட்டு பெருக்கி தொடச்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு ஆரம்பிச்சே எப்பவுமே யூசுவலா நைட்டே வந்து நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிடுவோம் ஆனா வந்து sometimes ரொம்ப லேசியா இருக்கும் நைட் பண்றதுக்கு சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிச்சன் வர்க்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ஃபுல்லா clean பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு சோ இப்போ இந்த சைடு பண்ணியாச்சு இன்னும் பாப்பாவோட ப்ளே ஏரியா சைடு இருக்கு அங்கேயும் வந்து ஃபுல்லா வந்து clean பண்ணிடலாம் அப்படினு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் சோ இந்த பெட் பாத்தீங்கன்னா எங்க மம்மி ரெடி வந்தப்போ நான் ஸ்பேர் பெடா வாங்கினது சோ அவ விளையாடுறதுக்கு ஹால்ல போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இப்போ நான் The toy வந்து பாத்தீங்கன்னா Rollimate அப்படிங்கற ஒரு கம்பெனி நமக்கு toy review அனுப்பிச்சிருந்தாங்க இதோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இன் கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் இல்ல பார்க்கல அப்படி நினைச்சீனா கீழ description boxல நான் கண்டிப்பா link கொடுக்கிறேன் डेफिनेटली நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க இது கூப்பன் கோட் இருக்கு சோ எல்லாருக்குமே இது मोस्टली ஒரு 3+ kids இருக்கனா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ இப்போ வந்து எல்லா வர்க்கும் முடிச்சாச்சு இப்போ வந்து நான் என்னோட கிச்சனுக்கு வந்தாச்சு சமைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் சொன்ன மாதிரி வந்து சிம்பிள் தலிகே தான் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா கீரை தான் பண்ண போறேன் கீரைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கீரை இங்க வந்து ஸ்பினாச் தான் கிடைக்கும் எனக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஜஸ்ட் ஒரு அரை முங்குற அளவுக்கு இருந்தா போதும் அதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் salt sugar and மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு நம்ம boil பண்ணிடலாம் ஒரு 5 to 10 minutes boil ஆனா போகும் சோ இந்த அளவுக்கு நான் வந்து sugar போட்டது காரணம் வந்து அந்த கீரையோட கலர் வந்து மாறாம இருக்குிறதுக்காக green அந்த இது போட்டேன் sugar போட்டேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் கீரை வடிகட்டிக்கிறேன் நானா அந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம் நம்ம வந்து வெறும குடிச்சாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் இது வந்து ஒரு soup மாதிரி அது மாதிரி இருக்கும்னு வெச்சுக்கோங்க டேஸ்டா சோ இப்ப வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கீரைக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு திருப்பு மாறணும் நம்ம சோ இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு அதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டிருக்கேன் அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சூண்டு கடுகு கொஞ்சூண்டு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து உடைச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமா பெருங்காயம் சோ இத எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு நம்ம கீரையில சேர்த்துறலாம் சோ கீரை வந்து Perfecta cook ஆயி ரெடி ஆயிடுச்சு இவ்ளோதான் கீரையோட ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும் அடுத்து வந்து நான் வெத்த குழம்பு செய்ய போறேன் வெத்த குழம்பு செய்யிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கடாய் வச்சிருக்கேன் நல்லா சூடான பிறகு நான் வந்து இங்க மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்றேன் சோ அது வந்து நம்ம ஒரு 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து மஸ்டர்ட் உங்கள்ட்ட கரி லீவ்ஸ் இருந்தா கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து கொஞ்சம் மணத்தக்காளிக்காவும் வெந்தயமும் வச்சிருக்கேன் நான் சோ மணத்தக்காளிக்காவும் வெந்தயமும் வந்து அவ்ளோ டேஸ்ட் கொடுக்கும் வெத்த குழம்புக்கு சோ அதையும் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டும் சேர்ந்தாப்ல இருக்குமே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அரை தக்காளி பழம் வந்து தக்காளி பழம்ன்றது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம் வேணாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சோ தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து நான் புளி வந்து எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் அத நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த புளி தண்ணி வந்து கொதிக்கணும்ல அவசியம் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் பொடி அதுக்கு அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி இது வந்து ஹோம்மேட் சாம்பார் பொடி நான் வந்து யூசுவலா இந்த ஆச்சி குழம்பு பொடி கூட யூஸ் பண்ணுவேன் அது கூட செம்ம டேஸ்டா இருக்கும் சோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் தான் சோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு நல்லா சுருள 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 கொதிக்க வைக்கணும் இப்படி நம்ம கொதிக்க வச்சா நம்ம வெத்த குழம்பு வந்து செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடும் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி இந்த வெத்த குழம்பு நான் என்ன பண்ணுவேன் அப்படினு பாத்தீங்கன்னா கொதிக்கும்போதே கொஞ்சமா வெல்லம் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து வச்சிருக்கேன் அந்த வெல்லத்தையும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர ஸ்டேஜ்ல வந்து அந்த வெல்லத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு 2-3 கொதிக்கு விட்டுட்டு நம்ம அணைச்சிட்டோம்னா நம்ம வெத்த குழம்பு வந்து சூப்பரான வெத்த குழம்பு ரெடி நான் அன்னைக்கு வந்து சிம்பிள் லஞ்ச் தான் எங்க வீட்ல ஒரு வெத்த குழம்பு பண்ணியிருந்தேன் இந்த வெத்த குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் எதுமே ஸ்டோர் பண்ணவேனா வெளியில வச்சாலே அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் In case நம்ம இருக்கிற place வந்து ரொம்ப ஹாட்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் லஞ்ச் ஃபுல்லா ரெடி ஆயிடுது நான் வந்து வெண்டைக்காய் காய் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபி நான் வந்து இதுல ஆட் பண்ணல ஜெனரலா ஒண்ணுமே கிடையாது வெறுமே எல்லாரும் பண்ற மாதிரி தான் வெண்டைக்காய் காய் பண்ணுவோம் சோ அதனால நான் அதை ஆட் பண்ணல கீரை வெத்த குழம்பு and வெண்டைக்காய் காய் ரைஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து என்னோட ஹவுஸ் வர்க்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரைஸ் மட்டும் வெச்சு எடுத்துட்டேன் சோ அன்னியோட லஞ்ச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது இந்த மாதிரி வெத்த குழம்பு சாதம் கூட நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படினு பாத்தீங்கன்னா சாதத்துல வந்து நம்ம வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் எப்பவுமே வந்து வெத்த குழம்பு வந்து நல்லெண்ணெய்ல செஞ்சோம்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கும் சோ இப்போ நான் வந்து என்னோட பிளேட்டிங்கும் ரெடி பண்ணிக்கிறேன் நான் எல்லாமே வந்து முதல்ல சாதம் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் காய் இந்த மாதிரி வந்து சாதத்துல வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து சாதம் பிசைஞ்சு வெத்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்ளோ ரம்மியமா இருக்கும் சோ இப்போ என்னோட லஞ்ச் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட பிளேட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு யாரெல்லாம் என்னோட வெத்த குழம்பு ரெசிபி கேட்டிங்களோ அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் இல்ல என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து இந்த ஐயங்கார் சிம்பிள் வெத்த குழம்பு ரெசிபி கேட்டிங்களோ இது ரெடி ஆயிடுச்சு நீங்கலாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட அந்த பிக்க வந்து ஷேர் பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் டெலிஷியஸ் வந்து லஞ்ச் பிளாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு full and full healthy கொஞ்சமா ரைஸ் வெத்த குழம்பு இந்த கீரை வந்து அவ்ளோ டேஸ்டா இருக்கும் இது எங்க மாமியாரோட டிஷ் ஆக்சுவலி வெண்டைக்காய் காய் அமேசிங் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் சோ இந்த வீடியோவை இதோட நான் இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு பாப்பாவும் ரெடி சோ இதுக்கப்புறம் நாங்க 2 பேர் போய் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வைக்கிறது இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்கு ஸோ இவ்வளோதான் இந்த டேல இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை உங்க எல்லாருக்கும் இந்த டே இன் மை லைஃப் vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட patio garden எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க in future videosல நான் கண்டிப்பா என்னோட patio garden ஓட updates நான் கொடுக்கிறேன் நான் so இன்னொரு interesting videoல உங்க எல்லாரையும் பார்க்கறேன் until then it's bye from Abhi take care bye bye